புதிதாக குழந்தை பெற்ற தந்தையர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 3 நாட்கள் விடுமுறை தற்போது 7 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. 1955 வேலை சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள இந்த சலுகை இவ்வாண்டு ஜனவரி 1 தொடங்கி அமலில் இருக்கின்றது. குழந்தையை ஈன்றெடுத்த தாயையும் புதிதாக பிறந்த குழந்தையையும் பார்த்து கொள்ள வேலை செய்யும் தந்தையர்களுக்கு வழங்கப்படும் 1 வார கால விடுமுறை போதுமானதா? மலேசியாவில் வழங்கப்பட்டுள்ள இச்சலுகையால் குழந்தை பிறந்திருக்கும் தருணத்தில் மனைவி மக்களுடன் தங்களது நேரத்தை சற்று கூடுதலாக செலவழிக்க நல்ல வாய்ப்பாக அமைகிறது என்று கணேசன் இரணியன் என்பவர் கூறுகிறார். இது வந்து தந்தையர்களுக்கு பெரும்பாலும் ஒரு நன்மையை தான் கொடுத்துருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் வந்து 2 நாள் தான் கொடுப்பாங்க. குழந்தை பிறந்த பிறகு மனைவியை நம்ம பாதுகாக்கணும், அப்புறம் பிள்ளைங்களுக்கு பிறப்பு பத்திரம் அதுக்கான தேவைகள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. அதை தொடர்ந்து மனைவியை நம்ம இன்னும் நம்ம பாதுகாக்க வேண்டியதுக்கு 7 நாள் கொடுத்துருக்குறது தந்தையர்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்குது. விடுமுறை வழங்கப்பட்டாலும் தற்போதைய சூழலில் குடும்பத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதிலும் தந்தைமார்கள் செயல்பட்டு வருகின்றனர். குழந்தை வளர்ப்பு, கல்வி மற்றும் அவர்களுக்கான அடிப்படை தேவையை பூர்த்தி செய்வதிலும் தந்தையர்கள் முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்று கருத்துகளும் முன்வைக்கப்பட்டன. ஒரு தந்தையாக இருந்து எப்படி இந்த பொருளாதாரத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி கரெக்டான செலவு பண்ணி ஒரு பிள்ளைங்களை எப்படி முன்னுக்கெடுத்து வருதுன்னா, கண்டிப்பாக சேமிப்புன்னு ஒன்று வேணும். நான் என் குடும்பத்தில் வந்து அந்த மாதிரி தான், எனக்கு 2 பையனுங்க இருக்காங்க, 2 பேருமே பெரிய ஸ்கூல் படிக்கிறாங்க, அதனால நிறைய செலவுகள் இருக்கும். சில டைமில் தேவையில்லாத பொருள்லாம் கேட்டால் அதை வாங்கி கொடுக்க முடியாது சொல்லி அவங்களுக்கு தேவைப்பட்ட பொருள் மட்டும் வாங்கி கொடுத்து சேமித்து கரெக்டான செலவு பண்ணி கரெக்டாக இருந்து தான் என்னோடய குடும்பத்தை நான் நடத்திட்டு வரேன். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு செலவு எதிர்காலத்தை திட்டமிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைத்து கொடுக்க அவங்களால முழு முனைப்பை கொடுக்க வேண்டும். இப்போ சில பேர் வந்து மது, மாது, சூது போன்ற தீய குணங்கள் அந்த மூலியமா வழி தவறி இந்த பிள்ளைகளோட எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆக்கிறாங்க. ஆக இது போன்று இல்லாமல் அவங்க குடும்ப பொறுப்பிலிருந்து விலகாமல் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தந்தைகளும் நம்முடைய சமுதாயத்திற்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன். தந்தையின் அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் நினைவு கூறும் வண்ணமாக ஒவ்வொரு ஆண்டும் 3 ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தினம் அனுசரிக்கப்படுகின்றது. எந்த சூழலிலும் தங்களின் பிள்ளைகள் தடம் மாறிவிடக்கூடாது என்று அவர்களை தன் நிழலோடு அணைத்து கொண்டு பயணிக்க துடிக்கும் அந்த உள்ளத்தின் மாண்புக்கு ஈடு இணை இல்லை. கண்டிப்பு கண்களில் இருந்தாலும் அன்பை அருவியாக மனதினுள் தேக்கி வைத்திருக்கும் அப்பாக்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் அதிகம் என்றே சொல்ல வேண்டும். காணா உலகத்தை தம் பிள்ளைகளும் காண வேண்டும் என்று அரும்பாடுபடும் தந்தைகள் பல. அதிலும் தற்போதைய பொருளாதார சூழலில் இவர்கள் குடும்பத்தை வழிநடத்துவதற்காக அல்லும் பகலும் உழைக்கின்றனர். அவர்களின் அர்ப்பணிப்புகளை சொல்லில் எடுக்க முடியாது. எனவே அவர்களுக்கு நாம் என்றுமே பக்கபலமாக இருப்பதே அவர்களுக்கு நாம் செய்யும் கைமாறு. பலரின் உலகின் முதல் கதாநாயகனாக விளங்கும் அனைத்து தந்தைமார்களுக்கும் தந்தையர் தின வாழ்த்துகள். பர்னாமா தமிழ்ச் செய்திகளுக்காக நான் ஆனந்த ஜோதி சேகர்.